ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வேறு பிராண்ட்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபெவிக்கிற எல்லாம் 200 ரூபீஸில் உள்ளது இப்போ நான் வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து. ஆனால் இதோட ரேட் வந்து 238 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது சிட்டி ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தேன். பார்க்கலாமா இதுக்குள்ளே என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு. இது வந்து 10 ஷேட்ஸ் உள்ளது. 12 ஷேட்ஸ் நான் இது வரைக்கும் இதில் வாங்கினதில்லை. இது வந்து பிளாக் கலர், பிளாக் ஷேட் நம்பர் 2, ஒயிட் ஷேட் நம்பர் 27, சாப் க்ரீன் ஷேட் நம்பர் 21, அண்ட் பேர்ன்ட் சினானா ஷேட் நம்பர் 1, டீப் பிரில் பர்பிள் ஷேட் நம்பர் 64. எனக்கு கேமராவில் வந்து நான் அவ்வளோ பிரைட்னஸ் இருக்காது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெமன் எல்லோ ஷேட் நம்பர் 11, ஆரஞ்ச் ஷேட் நம்பர் 13, லைட் க்ரீன் ஷேட் நம்பர் 12, அப்புறம் ஸ்க்ரெமியன் ஷேட் நம்பர் 4, அதுக்கப்புறம் லாஸ்டாக அல்ட்ரா மெரேன் ப்ளூ ஷேட் நம்பர் 23. ஸோ இதுதான் முக்கியமாக நான் வந்தது எதுக்காக ஃபெவிக்ரில் டிப்ஸில் வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஃபெவிக்ரில் பிராண்ட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லேயே யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து நம்ம இந்த பிராண்ட் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த அது பாலிஷ்டாக அப்படியே போய் செட் ஆகிடும். இதுவே இதே பெயிண்ட்லேயே நீங்கள் வாட்டர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து இந்த போஸ்டர் கலர், ஐ மீன் இந்த மாதிரி போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது, இல்லை மற்ற பிராண்ட் நான் யூஸ் பண்ண வச்சு சொல்கிறேன், அந்த 20 ரூபீஸ் ரங்கீலா பெயிண்ட் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வி கேன், அதாவது நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் அடிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு இடத்துல நிற்காது, வழுக்கிட்டு அந்தாண்ட அந்தாண்ட போகும். ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்லை கிளாஸ் ஐட்டம்ஸ் மேலே நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, வந்துட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஒரு உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே ஸ்கின் மாதிரி நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அதனால் எனக்கு இந்த ஃபெவிக்ரில் பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் முக்கியமானது, இது நீங்கள் ப்ரஷில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது எல்லா அட்வான்டேஜஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து என்ன திங்னு பார்க்கலாமா? அடுத்து வந்து ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மக்கிட்ட இல்லை, அதனால இப்போ தான் இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 35 ரூபீஸ்க்கு. இது கண்டிப்பாக எனக்கு அஃபோர்டபுள் தான். இது வந்து இந்த மாதிரி மக், அதுக்கப்புறம் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒட்டலான்னு போட்டிருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பர் தான். அடுத்து வந்துட்டு ப்ரஷ். பெயிண்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரஷ்ஷஸ் தான். அதுலேயும் இந்த மாதிரி பட்டை ப்ரஷ் ரொம்ப 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 முக்கியம். ஃபெவிக்ரில் பிராண்ட், ஃபேப்ரிக் கேஸ்டல் பிராண்டில் வந்துட்டு 4 flat grip ப்ரஷ்ஷஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இதில் வந்து எல்லா சைஸும், எனக்கு தேவையான சைஸ் எல்லாம் இருந்தது. இதில் லாங் இருக்கிறதுலே வந்து பெருசு இந்த க்ரீன் கலர் தான். இதோட ரேட் வந்து எம்ஆர்பி 90 ரூபீஸ், ஆனால் நான் வாங்கினது 86 ரூபீஸ்க்கு வாங்கினேன். சிட்டி ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பில் தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் ஒரே பிராண்டில் எனக்கு வந்து அந்த ஒரே செட்டில் வந்திருக்கும் இல்லையா, பட்டை ப்ரஷ் ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி தின் ப்ரஷ் எல்லாமே இருக்கும், அது நான் தேடினேன் பட் அது எனக்கு கிடைக்கல. இதுதான் இருக்கிறதுலே மொத்தமான ப்ரஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கிரிப்னஸ் எனக்கு கிடச்சிச்சு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. முக்கியமான விஷயம் வந்து ப்ரஷ்ஷஸில் நீங்கள் நல்லா பத்திரமாக எல்லா ப்ரஷ்ஷும் வாங்கிக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பெயிண்டிங் பண்ண உடனே வந்துட்டு அதை கழுவிடணும். நான் ஏன் இவ்வளோ ப்ரஷ் வாங்குறேன்னா, நான் ஒரு ஒரு வாட்டி வாங்குறதுலேயும் ஒரு ஒரு சைஸஸ் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வாங்கினதில் வந்துட்டு இதை விட மொத்தமாக இருக்கும். இப்போ இது அதுக்கு அடுத்துருக்கு, அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லேயும் இருக்கணும்னு தான் வாங்குகிறேன். இருக்கிறதுலே குட்டியான சைஸ் வந்துட்டு இது தான். இது குட்டி குட்டி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் 86 ரூபீஸ்க்கு அஃபோர்டபுள் தான். இப்போது நம்ம அடுத்து என்ன திங் பார்க்கலாம்.
அடுத்து வந்துட்டு இந்த ப்ரஷ்லேயே வந்துட்டு உருண்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இது வந்து சாம்ப் ப்ரஷ்ஷஸ்ன்னு சொல்லி கேமலில் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராண்ட் எனக்கு கிடைக்கல. 67 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. 4 ருபீஸ் கம்மியாகும் இது ரெண்டுத்துலேயுமே. இதில் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் காமிக்கார், இதான் இருக்கிறதுலே மொத்தம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் நான் தேடிட்டு எனக்கு கிடைக்கல, இப்போ தான் வாங்கியிருக்கேன். அந்த நேம் அதுக்கப்புறம் மைல்டான டீட்டெயில்ஸ்லாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு உங்களால் கொடுக்க முடியும். எனக்கு இது வந்து அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சுது. அடுத்து வந்துட்டு க்ளூக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெவிகாலோட க்ளூ ட்ராப்ஸ் வாங்கியிருந்தேன். இது பீல் அப்ளே ஸ்டிக் அவ்வளோதான் இந்த போட்டிருந்தாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம பேக்காலேயே வந்து திறக்கலாம், பட் இருந்தாலும் மேலே கட்டிங் செக்ஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல் வந்து எதுக்குன்னா கிராஃப்ட்ஸுக்கு. இது வந்து 19 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது 19 ருபீஸ்க்கு ஒர்த் இல்லை. நீங்கள் உங்களோட சாய்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடை பிரிச்சிங்கன்னா ஒரு சைடு வந்துடுது. இதுக்குள்ளே ஒரு ட்ராப் ஒரு ஹாக் க்ளூ இருக்கும்ல, அதே க்ளூ தான் இதுக்குள்ளே ஒரு ட்ராப் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் உங்களுக்கு இதில் காமிக்கலாம், இந்த மாதிரி காமிக்கிற பாருங்கள். இந்த பொசிஷன் மேலே உள்ளதை இப்படி இதில் ஒட்டிட்டு இந்த மேலே உள்ளதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளது ரிமூவ் ஆகிடும். இதில் உள்ள க்ளூ வந்துட்டு இதில் ஒட்டிக்குது. ஸ்டிக்கபிள் தான், நல்லா தான் இருந்தது, பட் இருந்தாலும் இது வந்து 19 ருபீஸ்க்கு ஒர்த் இல்லை தான். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஆனால் திரும்ப அந்த இடத்துலேருந்து அதை எடுக்கிறது கஷ்டம். இது எவ்வளோ பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சமாவது க்ளூ ஒட்டிக்குது. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா அக்சசரிஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. அதாவது நெத்தி சூட்டிலாம் நெத்தியில் வைக்கிறோம்ல, அது வந்து ஹோல்டிங் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இது நெத்தியில் ஒட்டுனா அது நம்ம நெத்தி என்ன ஆகிறது, இல்லை அந்த அக்சசரிஸ் வீணாக போயிடாதா, எனக்கு அதான் புரியல. பட் இருந்தாலும் அது உங்களோட சாய்ஸ். பட் இது சேஃபான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். 90 ருபீஸ்க்கு இது ஒர்த் இல்லைரா, இருந்தாலும் ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட்டாக இந்த கேன்வாஸ் போர்டு வந்து நான் ஆல்ரெடி ஒன்றே ஒன்று சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஒரு ட்ராயிங் பண்ணி சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவே என்னென்னா அந்த அதில் பண்ண ட்ராயிங் தான் வீடியோ போட்டிருந்துருப்பேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அதுக்கு பதிலாக இந்த வாட்டி குட்டியாக வாங்கி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, குட்டி கேன்வாஸ் போர்டில். ஸோ இது வந்து 30 ருபீஸ், 29 ருபீஸ்க்கு இதை வாங்கியிருந்தேன். வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே வாங்கிட்டேன். இது கண்டிப்பாக 29 ருபீஸ்க்கு அஃபோர்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மியான ரேட்ஸ் தான். ஸோ இதில் என்ன டிப்ஸ் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணும்போது பெயிண்டிங் கூட வாட்ரு ஆட் பண்ணாதீங்க. வாட்ரு ஆட் பண்ணால் இதில் நிற்காது, ஃப்ளோ ஆகிட்டே அதாவது நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு இடமா கலரிங் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த கேன்வாஸ் போர்டில் நீங்கள் என்ன வேணால் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணலாம். ஃபைன் ஆர்ட் இதுவுமே ஃபெவிக்ரில் பிராண்டோடது தான். மோஸ்ட்லி வந்துட்டு பெயிண்ட்லேருந்து கேன்வாஸ் கூட நம்மளுக்கு ஃபெவிக்ரில் பிராண்ட் ரொம்ப சூப்பர்வாராக இருக்கும். ஃபெவிகாலோட கம்பெனி தான் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த இதில் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூனிக்கான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ், லவ் யூ ஆல்.